கிரீஷ் இஸ் அ கை. நான் சொல்றேன், ட்ரினிட்டியில ஒரு இடத்துல போக முடியலன்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த ராடை மட்டும் கழட்டி கூட நான் போக வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் ராடு எடுத்துட்டு, ஆனா ஆள் வந்து பயங்கர பில்டா இருப்பாரு. பில்ட்ன்றது அவர் வந்து ரொம்ப மாஸ்குலனா இந்த வெயிட் தூக்குறது ஓடுறது அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எடுத்துட்டு ட்ரெயின் கீழே ஷார்ட்டுக்கு உள்ள கொண்டு போயிட்டு திருப்பி எல்லாம் வந்தார். கமல் சார் அப்ரிஷியேட் இம்மிடியட்லி. பத்தலை பத்தலை டான்ஸ் வந்து நான் மட்டும் ஆடல, அவரும் கேமரா பெரிய கேமரா தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு கூடவே ஆடினாரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கேமரா மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா பண்ணக்கூடிய திறமையாளர். அவர் தான் கேமராவை தூக்கிட்டு ஓடிடாரு அப்படின்னு. ஸோ எது ஒன்று நடக்கல, இது இங்கே போகல அப்படின்னா ஷோல்டர் பேர் மாட்டி அது ஹெவி தூக்கிட்டார். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் இஸ் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ். ஏன்னா ஜல்லிக்கட்டும் சரி, அங்கமலை டைரிஸும் சரி, எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ண ஒரு ஒர்க்கர். அண்ட் கன்வென்ஷனலாக ஃப்ரேம்ஸ் இல்லை அப்படின்னு வைக்கிறது தான் பிளானாக இருக்குது. கன்வென்ஷனலாக வேணாம், யூஸ்வலாக பண்ணுறது வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கன்வென்ஷனல் ஃப்ரேம்ஸ் குறைச்சிக்கலாம், நம்ம பண்ணுற ஸ்டைலில் ப்ரீத் இருக்கிற மாதிரி போகலாம். அந்த ஃப்ரேமில் ப்ரீத் இருக்கணும்னா இட் ஹாஸ் டு பி ஹேண்ட் ஹெல்ட்ல. ஸோ அது அதெல்லாமே அவர் பண்ணது, அது அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்னு சொல்லலாம். என்னன்னு மேட்ச்ல வரலாம் கொடுத்துருக்காங்களே.